தெரியல சார், ஆனால் இருக்கலாம். அனகோண்டா ஏதோ சைனீஸ் பேர் மாதிரி இருக்கலாம். அனகோண்டா பேர் மாதிரி குண்டான் தான் தமிழ் பேர். குண்டாலேருந்து வந்தது அணுகுண்டாலாம் இருக்கலாம். பாம்பு தானே? இல்லையே, பாம்பு தான் தமிழ் பேர். அனகோண்டாங்கிறது இன்னும் பாம்பு பயங்கரமான அனகோண்டான்றது பேரு. அது பூசா அந்த பேரு பூசா கண்டுபிடிச்ச ஒரு பாம்போட பேருன்னா நினைக்கிறேன். பெரிய ஃபேனு, அது பூசா கண்டுபிடிச்ச இன்வென்ஷனு. மம்மின்னு சரின்னு மாத்திக்கிட்டோம்ல, அந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் மாத்திக்கலாம். பெரிய பாம்போட அனகோண்டான்ற வார்த்தையை வந்து எனக்கு அனகோண்டா படம் மூலமாக தான் தெரியும். ஒருவேளை ஆணைய கொன்ன பாம்புங்கிறதால அனகோண்டாவா இருந்திருக்கலாமா? கர்த்தர் அவர் தமிழ்ல பேசிருக்க முடியாரு. அவரு ஜெருசலேம் நம்ம நாட்டுல இருந்து எங்க தள்ளி இருக்காரு, பேசியிருப்பாரு பேசியிருக்க மாட்டாரு. ஜீசஸ் கிறிஸ்துக்கு தமிழ் தெரியாதேனா? அவரு ஆ அப்படின்னு, ஓ அது வேணா தமிழ்ல எடுத்துக்கலாம். தமிழ் எழுத்துல முதல் எழுத்து ஆணு சொன்னதால ஆணு கத்திருக்கலாம். மொழி பேசும்போது ஜீசஸ் அடைஞ்சிட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து ஜீசஸ் இங்கிலீஷ் தான் பேசுவாரு, தமிழ் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. இருக்காது, அவருக்கு தமிழ் தெரியாது. மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ்காரங்க தான் ஜீசஸ் வந்து நம்புறாங்க. ஸோ அதனால தமிழ்ல கத்திருப்பாருங்கிற எனக்கு கரெக்டா தெரியல. இருக்கும்போது அந்த இதெல்லாம் கத்துக்கிறதுக்காக இந்தியாவுக்கு அவங்க மத போதகர் வந்து இந்தியாவுக்கு கூட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்திருந்தப்போ அந்த டைம்ல புத்தர் கூட அந்த டைம்ல இருந்ததா சொல்றாங்க. அப்போ அவர் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அவர் பேசின லாஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, தெரியாது எனக்கு சரியா. ஆனால் வந்திருக்காரு, இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்லுது. யாரோ கதை சொன்ன மாதிரி தான் தோணுது, உண்மையாக இருக்க வழியில். ஆதிவாசி அந்த நாடு இருக்கான்னு டவுட்டு, அவர் ஆதிவாசி இருக்கிறாங்கன்னு இன்னொரு டவுட்டு. ஆதிவாசிக்கு தமிழ் பேசுகிறாங்களா? ஜும்பாலே ஜும்பல ஜும்பா தான கத்தி இருக்கலாம். அதுல இருந்து இருந்திருந்தா தமிழ் பேசுறாங்களான்னு வேற டவுட் தெரியலீங்க. பேசுறாங்க நல்ல விஷயம். ஒரு மலைப்பிரதேசத்துல சில வார்த்தைகள்லாம் தமிழ் சேர்ந்து ஒட்டி சார்ந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரூன்ல தமிழ் வந்து கண்டிப்பா தமிழ் பேசுவாங்க. கேமரூன் நாடுங்கிறது அது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில கல்ச்சர்ஸ் அங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது. கேமரூன் மட்டும் இல்லை, கம்போடியா என்று மொரிஷியஸ், ஆப்பிரிக்காவில் பல நாடுகள், மாயின்ஸ் முத கொண்டு பல பல ஊரில், மெக்சிகோ முத கொண்டு பல ஊரில் ஆதிவாசிகள் தமிழ் பேசுகிறாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களுடைய லாங்குவேஜும் தமிழும் அப்படி ஒற்றுமை, ஐ மீன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போட்டு நான் ரிப்போர்ட் படிச்சிருக்கேன். கேமரூன் கம்போடியா பக்கத்தில் அது வேற நாடு இது இருக்கிறது இருக்கலாம். அந்த அளவுக்கு அதை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணலாம். நீங்க பெரிய ஆளுங்க, சில சில வார்த்தை தமிழ் பேசுற மாதிரி
மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் வரல. என்ன ஆங்கூர்னா மேங்கோ பவுடர். ஐயோ ராமா, அங்கூர் வாட்டர். அங்கூர் வாட்டர் என்ன ரீங்க சொல்லுங்க ரீ. அப்ப சொல்லுமா அங்கூர் வாட் அப்படின்னு நான் திருப்பி சொல்லணுமா? சாம்ராஜ்யங்க அதோட மறைஞ்சு போயிடுச்சு ஃபாரஸ்ட்ல. சுத்தமா தெரியாது. அங்கூர் வாட் தமிழ் மகாராஜா ஒரு டெம்பிள். குமரி கண்டா நமக்கு கன்னியாகுமரிக்கு பின்னால் ஒரு இடங்கள் அந்த காலத்தில் இருந்து காலப்போக்கில் அது கடலுக்குள் எடுத்துட்டு இருக்கு. அதுதான் குமரிகண்டம். குமரிகண்டம் வந்து நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துருக்கேன். லிமோரியா கண்டம் அந்த கடல் அடியில் மூழ்கியிருக்கிற ஒரு பார்ட் நினைக்கிறேன். படிச்சிருக்கேன் சுந்தர காண்டம், பால காண்டம், அயோத்தி காண்டம், அந்த மாதிரி நிறைய காண்டத்தில் அது ஒரு காண்டம். அதாவது அந்த கடலில் வந்து மூழ்கி போயிடுச்சு அந்த கண்டம். குமரினா இது குமரி மாவட்டம். சவுத்தில் இருக்கிறது கன்னியாகுமரி ரிலேட்டடாக இருக்கிறது குமரிகண்டம். குமரிகண்டம்னா நம்ம தெற்கு இந்தியா நம்ம தென்கோடி முனையில் இருக்கிறது குமரிகண்டம். குமரிகண்டம் இஸ் ஃபார்ம் இட்ஸ் லைக் இட்ஸ் ஜாயின்ட் 4 or 3 கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் த நாச்சி. அங்கதான் வந்து முதல் சிவிலைசேஷன் ஆரம்பிச்சது. ஆனா தமிழ் ஒரு குமரிய முதல்ல பார்த்த இடம் அங்கதான் தமிழ் தெரியல. அது ஒரு ஐலண்ட் முதல்ல இருந்துச்சு போயிருக்க. இந்தியாவுக்கும் கன்னியாகுமரியா பழங்காலத்துல தமிழ்லாம் தமிழர்கள்லாம் அங்கதான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. குமரிகண்டே தமிழ்நாடு தானே? இது ஒரு லேண்ட் இட் ஆல்ரெடி சப்மர்ஜ். நம்ம இந்தியாவையும் ஆப்பிரிக்காவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு லேண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வீடியோ எங்கேயோ பார்த்தேன். எனக்கு கன்னியாகுமரி மட்டும்தான் தெரியும்.